ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி பீபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத, தற்போது அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இவங்களே ஒப்புக்கொண்டு விட்டாங்க அப்படின்ற போன்ற தகவல் தான் தற்போது வெளிவந்து அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்து சசிகலா அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற 2 பதவியை உருவாக்கி அவங்க 2 பேரும் பிரித்து கொண்டாங்க. இருந்தாலும் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு சசிகலா அவர்கள் அதிமுக கொடி கட்டிய காரில் தான் பயணம் செய்கிறாங்க. அதே போல் தன்னுடைய பெயரை குறிப்பிடும்போது அவங்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டு வெளியிடுறாங்க. இந்த நிலைமையில் இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆனால் தற்போது நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இருள் விலகி ஒளி பிறக்கும் தினமாகவும், தீமைகள் அகன்று நன்மைகள் பிரகாசிக்கும் விதமாகவும் கொண்டாடப்படுகின்ற இந்த நன்னாளில் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கூறியிருக்காங்க. பெருந்தொற்றான கொரோனா என்னும் கொடிய நோயை வென்று மனித குலம் மீண்டும் புத்துயிர் பெற்று கொண்டாடும் வகையில் இந்த தீபாவளி திருநாளில் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிவதோடு தடுப்பூசியையும் தவறாமல் செலுத்தி கொண்டு கவனமாக சந்தோஷத்துடன் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நரகாசுரன் என்னும் கொடிய அரக்கனை மகாலட்சுமி துணையுடன் திருமால் அளித்த தினமே தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளில் சூழ்ச்சிகளும் தீமைகளும் நம்மை விட்டு விலக நன்மையும் அன்பும் நாடி வர இன்பமாய் கொண்டாடுவோம் இந்த தீபாவளி என்று சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரில் சசிகலா இந்த தீபாவளி வாழ்த்துக்களை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அரசியலை விட்டு விலகுவதாக சிறையிலிருந்து வெளியே வந்த சசிகலா அவர்கள் அதன் பிறகு ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டாங்க. அதன் பிறகு அரசியல் ரீதியான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தொண்டர்களை சந்தித்து தற்போது அரசியலை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் சசிகலா அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த எடப்பாடி பழனிசாமி, தற்போது சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்ற உரிமை கொண்டாடுவதை அவங்க எதிர்க்க முடியாமல் நிற்கிறாங்க. காரணம், தற்போது சசிகலா அவர்களுக்கு அதிகமான ஆதரவு பெருகி கொண்டே போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்குது. இதனால் தற்போது சசிகலா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு விட்டாங்க அப்படின்னும், அதன் காரணத்தினால்தான் தற்போது இது போன்ற விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுதான் தற்போது தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.